பொறுப்ப தீபா கிட்ட கொடுத்ததுக்கு பின்னாடி நீ ஐஸ்வர்யா கிட்ட பொறுப்ப கொடுத்தா ஏதோ நீயும் ஐஸ்வர்யாவும் சேர்ந்து பிளான் பண்ற மாதிரி எல்லாருக்கும் தோணாதா? மத்தவங்களை விடு, கார்த்தி அப்படி யோசிச்சுட்டானா அது உனக்கு தானே பிரச்சனையாகும். அதனாலதான் வேண்டான்னு சொன்னேன். நீ மட்டும் கூட்டணி அமைக்கலாம், நான் அமைக்க கூடாதா? சரி, பழைய திங்ஸ் எல்லாம் இருந்தா கொடு, ஹால்ல கொண்டு வச்சிடலாம். தீபா எடுத்துட்டு போட்டோம். இதெல்லாம் நீ போய் நின்று எரிச்சா நல்லாவா இருக்கும். எப்பவும் ஆளை விட்டு எரிப்போம். இப்போ தீபாவே ஆர்வத்தோட பண்றா, நமக்கு செலவு மிச்சம் தானே. நீ அப்படி யோசி நாச்சியா? என்ன ஏதாவது இருக்கா? வாங்க. ஏங்க, இந்த புடவை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. இதுவா? ஏங்க, இது நம்ம கல்யாண புடவைங்க. பட்டு புடவை தூக்கி தீயில போடுவீங்களா? இங்க கொடுங்க, அது எடுங்க பக்கத்துல இருக்கிறது. இதுவா? அப்புறம் இந்த கீழே இன்னொரு புடவை இருக்கும் பாருங்க. அதான். இது ரெண்டும் தான். அப்படியே உங்க திங்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துட்டு போய் கொடுங்க. சார், என்னோடது எடுத்துட்டேன். உங்களோட திங்ஸ் ஏதாவது இருக்கா இந்த மாதிரி? சார், இது நல்லா தானே இருக்கு? இது இருக்கட்டும். எங்க, அது ஏற்கனவே நிறைய வாட்டி போட்டாச்சுங்க. அது வேண்டாம், நீங்க போட்டுருங்க. சார், இல்ல சார், இது போட வேண்டாம். இது நல்லா இருக்கு சார். பழைய துணி கேட்டு வரவங்களுக்கு கொடுத்துடலாம். அப்ப இது அவங்களுக்கு யூஸ் ஆகும்ல. இது இருக்கட்டும் சார். மாமா, அதை என்கிட்ட கொடுங்க. இந்தாமா. மத்தவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்களா? இல்ல மாமா, இனிமே தான் எல்லா ரூம்லயும் போய் கலெக்ட் பண்ணனும். நீ ரூம் ரூமெல்லாம் போய் எல்லாம் கலெக்ட் பண்ண வேண்டாம். நான் எல்லாரையும் ஹால்ல கொண்டு வந்து வைக்க சொல்றேன். சரியா? இது நல்ல புடவையா இருக்கேன். இதை யாருக்காவது கொடுத்துடலாம். கொண்டாடுற
தீபா, மாமா எல்லார்கிட்டயும் சொல்லிட்டேன், எல்லாரும் கொண்டு வந்துருவாங்க, நீ வெயிட் பண்ணு. ஆ சரிங்க மாமா. இது எதுவுமே யூஸ் பண்ண முடியாத கண்டிஷன்ல இருக்கு தீபா, நீ செக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதா? அக்கா நான் போய் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன். சரி, நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க. கார்த்திக் சார் ரூம்ல தான் இருக்காரு, அவரையும் கூட்டிட்டு வந்துருங்க. எல்லாருமே சேர்ந்துதான் எரிக்கணும், அதுதான் சம்பிரதாயம். சரி தீபா, நான் எல்லாரையும் கூட்டிட்டு வரேன். பழைய பொருள் வீட்டுக்குள்ள எப்படி நாம குப்பன்னு யோசிக்காம அதை சேர்த்து வச்சிருந்தோமோ, அதே மாதிரி நம்ம மனசுல நம்மள அறியாம சேர்த்து வச்சிருக்கிற தேவையில்லாத கெட்ட எண்ணங்கள்லாம் நம்ம மனசை விட்டு போய் வீட்டுக்கு வெள்ளை அடிச்சு சுத்தமாக்குற மாதிரி மனசுக்கும் வெள்ளை அடிச்சு சுத்தமாக்கணும்னு எங்க அப்பா சொல்லுவாரு. அதுக்காக தான் எல்லாருமே ஏதாவது ஒரு பொருளை எரிக்கணும்னு சொன்னேன். இந்த பொருள்லாம் எரியறப்ப மானசீகமா நம்ம மனசுல இருக்கிற கெட்ட எண்ணங்களும் சேர்ந்து எரியுங்கிறது ஒரு நம்பிக்கை. அதுக்காக தான் மாமா எல்லாரையும் வர சொன்னேன். அப்போ நாங்க எல்லாரும் கெட்ட எண்ணத்தோட இருக்கோம்னு சொல்ல வரியா? இதோ இப்படி லைவாவே ப்ரூவ் பண்றீங்களே, இதுக்கு பேர் என்னவா? இதெல்லாம் விதண்டாவாதம். தீபா பொதுவா போகினா என்னன்னு சொல்லிட்டு இருந்தா, இத எதுக்கு நீ பர்சனலா எடுத்துக்கிட்டு பேசுற? பர்சனலா எடுத்துக்கிற மாதிரி பொடி வச்சு பேசினா கேட்க தான் செய்வேன். உங்களுக்கு தான் புரியாம தலையாட்டி கேக்குறீங்கன்னா நானும் உங்களை மாதிரி நிக்கணுமா? மா சாரி மா, தப்பா எடுத்துக்காதீங்க. தீபா ஜெனரலா தான் சொன்னாங்க. தெரியலப்பா, நான் தான் தப்பு போல. இனிமே எதுவும் சொல்லலப்பா. மா நீங்க தப்பு நான் சொல்லவே இல்லையம்மா. தீபா அந்த இன்டென்ஷன்ல சொல்லியிருந்தா நான் உங்களை என்கரேஜ் பண்ணிருப்பனா? சரிப்பா, நீ ஒண்ணு சங்கடப்படாத. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஆளுக்கு ஒரு பொருளை சம்பிரதாயத்துக்கு எரிக்கணும், அவ்வளவுதானே? சரி கொடுங்க, எரிச்சிட்டு போறேன். எடுத்து பிரிமா. மொத்தமா அள்ளி போடுவான்னு பார்த்தா இப்படி எல்லார்கிட்டையும் கொடுக்கறாளே.
ஐஸ்வர்யா அக்கா நீங்களும் வாங்க. இப்பா நீயும் போடு. இதோ எடுக்கிறேன் மாமா. நீ செத்தடி இன்னைக்கு. ஐயோ ஏன் பட்டு போடுவ? ஐயோ நல்ல வேலை அத்த உடனே எடுத்துட்டீங்க, புடவை ஏறியில்ல. அறிவில 30 வருஷமா வச்சிருந்தேன் கல்யாண புடவை இது, இத தூக்கி நெருப்புல போடுற. அத்த இந்த புடவை எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல அத்த, நான் பார்த்து பார்த்து தான் எடுத்து வச்சேன். நான் கரெக்ட்டா தானே எடுத்து வச்சேன், இது எப்படி இதுல வந்துச்சு? மாமா கொடுத்தப்போ நான் இந்த புடவையை பார்க்கல அத்த, வேற புடவை தான் இருந்துச்சு. அதுல ஒரு புடவை நல்லா இருந்துச்சு, யாருக்காவது தானமா கொடுக்கலான்னு அதை தனியா எடுத்து வச்சேன். இது அதுக்குள்ள இருக்கும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதையும் எடுத்து வச்சிருப்பேன் அத்த. நாச்சியா நான் கவனமா திரும்ப எடுத்து பீரோல வச்சேன். அப்புறம் எப்படிங்க இங்க வந்துச்சு? மாமா நல்லா யோசிச்சு பாருங்க, நீங்க தான் தவறுதலா எடுத்து படைக்க துணியோட வச்சுட்டீங்க போல. இந்த பல்லிதான் ஏதோ பண்ணிருப்ப போல இருக்கு. அச்சியா நான் தான் மறந்து எடுத்து வச்சிட்டேன் போல இருக்கு. விடு, அதான் புடவை எரியல. இல்ல எங்க புடவை எரியலன்னு சாதாரணமா சொல்றீங்க? சரிங்க, நீங்க ஏதோ கவனக்குறைவா எடுத்து வச்சிட்டீங்க, உங்க வயசுக்கு நீங்க எப்படி இருக்கலாம். ஆனா எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்றேன்னு சொல்லிட்டு பட்டு புடவை தூக்கி நெருப்புல போடுற அளவுக்கு ஒரு தீர்ப்பாளா? இவளை நம்பிதான் பொறுப்பை ஒப்படைக்க சொன்னீங்கல்ல. அத்த நான் இப்பவும் சொல்றேன், மாமா கொடுத்தப்போ இந்த புடவை அதுல இல்ல, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஏய் அப்புறம் எப்படி இது இதுக்குள்ள வந்துச்சு? நீ தானே எல்லாத்தையும் வாங்கி வச்ச, நீ தானே எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க வச்ச. அப்புறம் எப்படி புடவைக்கு கால் முளைச்சு அதுவே தானா இங்க வந்து உட்கார்ந்துச்சா? அப்போ நான் வேணும்னு உங்க புடவையை நெருப்புல போட்டேன்னு சொல்றீங்களா அத்தை? அது உனக்கு தானே தெரியும். தீபா கிட்ட என்னோட பழைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தேன், அதுல ஒரு ஷர்ட் அவங்க எடுத்து தனியாவே வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது வேணும்னு இப்படி பண்ணுவாங்களா? அப்படி யோசிச்சு பார்த்தாலும் அவங்க எதுக்குமா இதை பண்ணணும்? பொறுப்பு கொடுக்க யோசிச்சேன்னு சொல்லி என் மேல கோவம் இருக்கலாம்ல, அந்த கோவத்தை நேரடியா காட்ட முடியுமா? இப்படி ஏதாவது பண்ணி திருப்தி ஆகிக்கலாம்னு கூட யோசிச்சிருக்கலாம்ல. மாமியார் மேல உள்ள கோவத்தை தணிச்சுக்க துணி துவைக்கிறதுல பாத்திரம் தேய்க்கிறதுல எல்லாம் காட்டுற பொண்ணுங்க நம்ம ஊர்ல நிறைய உண்டுப்பா. இதுவும் அப்படிதான் சூப்பரத்த. இதே ரூட்ல போய் அவளை வீட்டை விட்டு துரத்திட்டீங்கன்னா அதுதான் நிஜமான போகி பண்டிகை நமக்கு இருக்கும்.
சார், சத்தியமா தெரியல சார், நான் வேணும்னு பண்ணல. அச்சியா, ஏதோ கவனக்குறைவா யதார்த்தமா நடந்த விஷயத்த நீயா ஒரு அர்த்தம் கற்பிக்காம இதோட விட்டுரு, வா போலாம். ஆமாங்க, இங்க மத்த எல்லாரும் பண்றது யதார்த்தமா இருக்கு, நான் ஏதாவது கேட்டா மட்டும் நானே கற்பனை பண்ணி பேசுற மாதிரி சொல்லுவீங்க. எல்லாரும் ஏதோ ஒண்ணு முடிவு பண்ணி தான் பண்றீங்க, பண்ணுங்க. என்ன நம்ம நினைச்ச அளவு பிரச்சனை பெருசாகாம போயிருச்சு. எல்லாம் இந்த மாமாவாலதான். இவர் இடையில புகுந்ததால ஆட்டத்தை களைச்சு விட்டுட்டே இருக்காரு. இவர் என்ன பண்றதுன்னே தெரியல. நீங்க எனக்கு கொடுத்த திங்ஸ்ல அந்த பட்டு புடவை இல்ல மாமா, எனக்கு கன்ஃபார்மா தெரியும். எனக்கும் தெரியுமா, நான் பட்டு புடவைய கவனமா எடுத்து உள்ள வச்சது எனக்கு ஞாபகம் இருக்கு. யாரோ விளையாடி இருக்காங்க. தெரியும் மாமா, ஆனா அதெல்லாம் தெரிஞ்சும் நீங்க என்ன காப்பாத்ததானே, நீங்களே அந்த புடவைய மறந்து வச்சிட்ட மாதிரி போய் சொன்னீங்க. பிரச்சனை பெருசாக கூடாதுன்னு தாமா அப்படி சொன்னேன். நாச்சியா பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அத்தையோட கோவம் நியாயமானதுதான் மாமா. கல்யாண புடவையை இப்படி நெருப்புல போட்டா யாருக்கா இருந்தாலும் அதை தாங்கிக்க முடியாது. அவங்க ஒண்ணு என்ன வேணும்னு திட்டலையே. அவங்க கண்ணு முன்னாடி நான் பாட்டுக்கு கவனிக்காம அந்த புடவையை எடுத்து நெருப்புல போட்டதும் திட்டாங்க. கோவம் வருது நியாயம்தாம்மா, ஆனா ஏதோ உள்நோக்கத்தோட நீ அதை பண்ண மாதிரி நினைச்சுக்கிட்டா அதான் கஷ்டமா போச்சு. அவங்க பார்வையில அப்படிதான் மாமா தோணும். நான் அதையும் புரிஞ்சுக்கிறேன். நான் இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கல மாமா, நீங்க இத பத்திலாம் யோசிச்சு கவலைப்படாதீங்க. ஆனா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க சரியான நேரத்துல அத்தைய அனுப்பிட்டீங்க. நீங்க மட்டும் அந்த இடத்துல இல்லனா அது வேற மாதிரி ஆயிருக்கும் மாமா. நான் இல்லனா என்னம்மா, கார்த்தி அப்படிலாம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டான். கரெக்ட் தான் மாமா. சரிம்மா, இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காம நீ உன் வேலைய பாரு. தீபா இங்க வா. சொல்லுங்க மாமா. நான் உன்கிட்ட திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனதும் நீ எங்கேயாவது வச்சியா? ஆமா மாமா, நீங்க என்கிட்ட ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனதும் நான் அதுல இருந்து அத்தையோட புடவையை மட்டும் எடுத்துக்கிட்டு என் ரூம்ல பத்திரமா வைக்க போனேன். அந்த கேப்ல தான் மாமா இப்படி ஏதோ பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கும்னு எனக்கு தெரியும்மா. உனக்கும் தெரியும், ஆனா நீ இதை பத்தி எதுவும் பேசிக்க வேண்டாம்மா. வீட்டுக்குள்ள பிரச்சனை வெடிக்கும். இந்த மோட்டிவுக்கு பின்னால வீட்டுக்குள்ள பாக பிரிவினை நடக்கிறதுக்கான முயற்சிகள் இருக்கலான்னு நான் பயப்படுறேன். புரியுது மாமா, இதை வச்சு கண்டிப்பா என்னால எந்த பிரச்சனையும் வராது மாமா. மத்தவங்க ஏதாவது பண்ணாலும் நான் கவனமா ஒதுங்கி போயிடுவேன் மாமா. சரிம்மா, உன் நல்ல மனச நாச்சியா சீக்கிரமா புரிஞ்சுக்குவா. நீ கவலைப்படாம போ. சரிங்க மாமா.